ஜெட்ஸ்கி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பிரேக் பண்ணிட்டு சாப்பிட்டு கேப்ல சாப்பிட்டு ஜெட்ஸ்கி மேலே என்னடா ஸ்டார்டிங்லேருந்தே என்னோட ஆடியோ குற குறன்னு வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைச்சிங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, இதுக்கப்புறம் வரப்போ ரைடில் எல்லாமே போயிடுச்சு. கோவாவில் தண்ணி காட்டுவாங்க தெரியும், ஆனால் நல்ல மேலே தூக்கிட்டு போயிட்டு தண்ணி கட்டிட்டாங்க. போட்டுச்சு, ஐயோ. நல்லா பண்ணுவாங்கடா, என்ஜாய் பண்ண போறீங்க பாருங்க போயிட்டு. பை ஃபோன் பத்திரம் வரல. ஏய் பத்திரம்னா ஃபோன் தான் முக்கியம். நல்லா கீழே டிப் பண்ணுறோம், நல்லா
பக்கடானா பக்கடானா புடிடா வெந்த சாலியா என்னடா எழும மாட்டேங்குது தம்பி என்ன தள்ளாடுற அம்மா பாவம் எல்லாரும் பாராசீலிங் ஒன் ஒன் முடிக்க அடுத்தது பம்பி ரைட் தண்ணியில் நல்லா குளிக்கி 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 விட்டாங்க. குளிக்கி விட்டால செம்ம பசி வந்துருச்சு. கரெக்டாக டைமிங் பார்த்து லஞ்சு எல்லோரும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா கட்டு கட்டுன்னு கட்டணும். அந்த டைமிங்கில் என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்க மாசா. தூரத்தில் தான் இருக்காங்க பார்த்தா டக்குன்னு கிட்ட வந்துட்டாங்க. இது வரைக்கும் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க அவரு இப்ப பாருங்கண்ணே அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப பாருங்கண்ணே இப்ப பாருங்கண்ணே இப்ப பாருங்கண்ணே நீங்க அடுத்தது பனானா ரைட்னு செம்ம குஷியா இருந்தேன். It was at this moment that he knew he fucked up. தண்ணிலே ரொம்ப நேரமா எல்லாம் ஜாலியா இருந்தோம். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது எல்லாமே. ஒரு பனானா ரைடு காசப்பட்டு மைக்கு போச்சு கண்ணாடி போச்சு வேற என்ன போச்சு வாய்க்குள்ள வாய்க்குள்ள போச்சு மெயினா इसलिए हम लोग क्या करते हैं अंडरवाटर साइन लैंग्वेज यूज करते हैं कम्युनिकेशन के लिए. ऐसे मैं आपको दो साइन बताऊंगा सिंपल जो आप अंडरवाटर कम्युनिकेशन के लिए यूज करोगे. सबसे पहला साइन अगर कुछ भी प्रॉब्लम हो रही है अंडरवाटर सरफेस पे आना तो ऊपर आने के लिए बस आपको ये साइन दिखाना है टेक मी अप. ओके ये साइन दिखा जो ड्राइवर आपको सीधा सरफेस तक लेके आएगा. अंडरवाटर जाने के बाद अगर आप कंफर्टेबल हो कुछ भी प्रॉब्लम नहीं सब कुछ ओके चल रहा है तो बस आपको ये साइन दिखा रहे ओके. हर एक साइन आंसर में क्वेश्चन में ड्राइवर आपको बार बार पूछते रहेगा आर यू ओके मैम अरे ओके सर अगर आप ओके हो तो आपको सिग्नल टू रिप्लाई बैक करना है. मैं ओके हूँ मुझे कोई प्रॉब्लम नहीं गाइस. सबको साइन समझ में आ गाइस? यस नो வெரி குட். இங்க நிறைய பேசினாங்க ஒண்ணுமே பண்ணல. இதுனா அப்பு இதுனா டவுன் இதுனா ஓகே இதுனா புரிஞ்சு எனக்கு இப்ப ஸ்கோப் பண்ணி ஐ சே பால் சக்த இப்ப ஸ்கோப் பண்ணி கூப்பிட்டாங்க போறோம். டேய் யாரும் யூரின் போயிடாதீங்களா மொத்தமா கீழ வந்து கேக்குது. கீழ போயிட்டு தரைய தேடிட்டு இருக்காரு
பசுதர மட்டும் லைட் வருது சூப்பரா இருக்கு கண்ணு பெற உனக்கு குளிருதான இதுதான் டே ஒன் எங்க கோவால செம்மையா தண்ணி ஆட்டம் போட்டோம். இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் முடிக்கவே ஃபுல் டே ஆயிடுச்சு. இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஒரு முழு நாள் போயிடுச்சு கம்ப்ளீட்டா. அடுத்த நாள் சூப்பரான பிளேஸுக்கு போனோம். போன இடத்துல வந்து ரைட்ல இருந்து கண்ணாடி மிஸ் ஆச்சு, என் மைக்கு போயிடுச்சு, போனும் அதே டைம்ல எல்லாருக்கும் ஆஃப் ஆச்சு. ஸ்கூபர் கொஞ்சம் செம்மையா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணிட்டு செம்ம டயர்ல விட்டு கொண்டோம். சரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சொல்லி ரஷ்யன் மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கதான் வந்து அபிராமி எது பேக் வாங்கிட்டான்னு சொல்றான், ஸ்ரீ வந்து ஏதோ பெயிண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பேக் வாங்க போலனா நட்பு நாடு இது மோஸ்ட் அந்த ஃபாரினர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீ வா நம்ம நம்ம லோக்கல் மார்க்கெட் போலாம் வா. உனக்கு அங்க வைக்கிற பொய் நான் வா. இவன் மட்டும் தானே இங்க வாங்கியிருக்கான். எனக்கு எங்க தமிழ் வாங்கி தருவி? எனக்கு வாங்கிதா. மை டியர் ஃப்ரெண்ட் சுரேஷ் பாலாஜி பார்பிட்டுடா, எனக்கு வாங்கி கொடுறா. எனக்கு வாங்கி கொடுறா, எனக்கு வாங்கி கொடுறா. யாரா என்னோட கத்தினா? எனக்கு வாங்கி தரா. சரிப்பா நான் போறேன்பா. We came for vacation trip, not for video. அப்புறம் எடுக்கிறேன்.
பாண்டா ஏய் சுதன் கமிட் அடிவேடா எல்லாம் அபிராமி ஒரு புண்ணியம் தான் அவதான் வாங்கி தரேன் சொன்னானு பிதெல்லாம் பே பண்ண கடைசி இல்ல அது வந்து வேற குடுத்துறானுக்கு காதல் நாகபுரம்டா காதல் மன்னன் ரஷன் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டோம் ஆனா இங்க இருக்க ரஷன் பீப்புள் செம்ம கைண்டா பேசுறாங்க ஜாலி இன்டரப்ட் பண்றாங்க இதுடா இது வரிங் பர்சியா நீனே லவ் வருமா பண்ணா போட்டா லவ்லாம் வராது அப்புறம் போட்டுச்சு லவ் பா ரிலேஷன்ஷிப் போட்டு வீட்ல இருந்து தடப கட்ட தான் வரோம் இதெல்லாம் பாப்பாங்க அது வந்து கிரியேட்டிவிட்டி நீ பாசமா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட்டிவா இருப்பை யூடியூப் கண்டென்ட்ல அப்பயாவது நிறைய வீடியோ போடுறதா தான் வாங்கி கொடுத்தேன் இன்னொரு பக்கம் நானும் ஸ்ரீ ஹரி சுரேஷ் நாலு பேரும் வந்து ஒரு சூப்பரான பிச்சுக்கு போனோம் நாங்க பண்ணதுலயே அது உருப்பிய விஷயம் அது ஒன்னே ஒன்னுதான் அது ஏன்னு சொல்ற நீங்களே பாருங்களேன் சம்மர் ஸ்பாட்ரா இல்லையாவே நம்ம ரெண்டு நாள் வெட்டியா சுத்தினதுக்கு இங்க வந்துக்கலாம்டா சம்மர் ஸ்பாட்ரா அது ஹிட்டன் கேவ் இன் நார்த் கோவா லொகேஷன் இடத்துல நாங்களே எதுவுமே பார்த்தா வந்தோம் லொகேஷன் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் இடத்துல என்ன ஸ்ரீ பண்ணுறேன் தெரியுதுலாம் ஆசையா கோவா இருக்கு ஒட்டேரி நிறைய பேர் மாதிரி நம்ம பேர் இங்கே எழுதி படித்தாச்சு அப்படியே நாலு அங்க அட்டி போடு ட்ரிப்பே செம்ம மெமரிஸாக போச்சுங்களா எல்லாருக்குமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் பாய்